மேல இருக்கிற இந்த ரோல் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற பாடி யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ரோல்ஸ் இருக்கிற காரோட பாடி வந்து கவர் பண்ணதுக்காக யூஸ் பண்றாங்க உங்களுக்காக ஒரு குட்டியான ஒரு உங்களுக்கான காபி டிவி செட்டப் ஏசிக்கான ரூம் எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காங்க இடத்துல இருக்குது ஒரு வாஷ் ரூம் ஒரு ஏசி அப்புறமா ஒரு லவுஞ்ச் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் வச்சிருக்காங்க தண்ணி வேணும்னா நீங்க இந்த இடத்துக்கு சப்போஸ் உங்களுக்கு காஃபி ஆர் டீ வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைவ் ருபீஸ் பே பண்ணணும் அதுக்குமே ஒரு குட்டியான போட் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பில் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் கஸ்டமர் நேம் சரவணன் ஓகே வெல்கம் பேக் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு செகண்ட் கண்ட மாட்டிங்க சூப்பராக இருக்கீங்க இன்னைக்கு உங்க நாள் சூப்பராக இருக்கும் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட கார் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்எஃப் டயர் ட்ரோமுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர் சாலையில் இருக்குது அந்த டயர் அந்த டயர் மட்டும் இல்லை அங்கே வந்து வீல் அலைன்மெண்ட் பண்ணுவாங்க அப்புறமா அந்த டயர் மாற்றி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மிஷினில் கார் வாஷ் பண்ணுறாங்க அது நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட காட்டும்னு நினச்சேன் சதுதான் எனக்கு போக போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா என் காரில் இப்போ பயங்கரமாக தூசி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வெளியில் பயங்கர க்ளீனாக இருந்தாலும் வெளியிலவே ஆக்சுவலி வந்து நான் இந்த வீடியோக்காக ஒரு மூணு நாலு நாள் காரை க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுவிட்டேன் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசி இருக்குது அதுவும் வந்து கீழே மேட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட் ஆஃப் தூசி இருக்குது ஸோ இந்த வீடியோவை நான் ஏன் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கு டியூஸ்டே ஆச்சு டியூஸ்டே வந்து நம்ம கார் ரிவியூ தான் வரணும் ஏன் இப்போ வருதுன்னு கேட்டிங்கனா நம்ம காரில் மோஸ்ட்லி எய்தர் இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்து நம்ம வந்து காரில் லிப் ஆன்ட் சைட்ஸ் ஸ்கர்ட் போட போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நம்ம பண்ணோம்னா நம்மளால் இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் கார் வாஷ் பண்ண முடியாது ஏன்னா அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாலும் அவங்க வந்து கார் எடுக்க மாட்டாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷின் சுத்தம் போது எதாவது உடஞ்சிரும் அப்போல்லாம் வந்து அந்த டேமேஜுக்கு நம்ம அவங்ககிட்ட கிளைம் கேட்டுருவோம் அந்த கிளைம்லாம் கேட்க முடியாது நம்மளால் அது டேமேஜ் ஆகும் தேவையில்லாமல் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரியான இருக்கிற கார்ஸ்க்குலாம் அவங்க பண்ணுறது இல்லை இந்த காரில் வந்து சைட்ஸ்க் அப்படின்னா லைட்டான மாஜ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்கன்னா உங்களால் இந்த இடத்துக்கு வர முடியாது ஸோ இப்போ வரைக்கும் நான் எதுவும் போடலை வெளியில் எக்ஸ்டீரியருக்கும் சரி எதுவுமே பெருசாக எதுவும் நான் பண்ணல ஸோ அதனால் இப்பவே இந்த வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் இந்த இடத்துக்கு இப்போவே உங்கள்கிட்ட காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு இதோட மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வாஷ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வெளியில எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் மேலே உங்களுக்குன்னு ஒரு லவுன்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிவியாக இருக்கட்டும் ஏசியா ஏசி ரூமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வச்சிருக்காங்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் ஃபைனலாக இந்த கார் வாஷ் எக் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போகுது அப்படின்றதும் பார்க்க போகிறோம் ஏன்னா நார்மலான கார் வாஷ் மட்டும் இல்லை மிஷினில் கார் வாஷ் பண்ணுறாங்க உள்ளே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேக்யூம் போட்டு தொடச்சி கொடுக்குறாங்க அண்ட் நீங்கள் அந்த டைமில் வந்து சும்மா வெளியில் எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு குட்டியான ஒரு லவுஞ்சில் உங்களுக்கான காஃபி டிவி செட்டப் ஏசிக்கான ரூம் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் கே நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்கே சாலையில் இருக்கோம் மேலே பிரிட்ஜ் ஏறாமல் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் எஸ் இந்த கே கே தாண்டி இந்த இடத்துல எம்ஆர்எஃப் டயர் ட்ரோம் அப்படின்னு போட்டிருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெயினான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டால் நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு தான் இந்த இடத்துக்கு வரணும் சும்மா நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னு இந்த இடத்துக்குள்ள வந்துடாதீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் தான் உங்களால் வர முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார் வாஷ் இடத்துக்கு வந்துவிட்டோம் பின்னாடி தான் இருக்குது நம்மளுடைய அந்த எம்ஆர்எஃப் டயர் ட்ரோம் ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு கார் இருக்குது ஸோ நான் எட்டுநா சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வாங்க நான் லெவன் புக் பண்ணியிருக்கேன் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் செவன்டீன் ஆகுது ஸோ இப்போவே என்னால் வந்து போய் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில போயிட்டு பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு இப்போ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் கார் வாஷ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அவங்க வேக்யூம் க்ளீன் பண்ணுறாங்க இன்டீரியரை வேக்யூமில் வச்சு ஃபுல்லாக டஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தொடைச்சிட்டு தான் வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க ஸோ இன்டீரியரில் வேக்யூம் வித் ஒயிட் பண்ணி கொடுக்க தொடைச்சி கொடுக்கறது எக்ஸ்டீரியரில் அங்கே இருக்கிற அந்த மிஷின் வழியாக உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ தான் இருக்கிறது இந்த கண்டிஷன் எக்ஸ்டீரியர் ரொம்ப மோசமாக இல்லைனாலும் இன்டீரியர் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நான் வந்து ஏற்கனவே வீடியோ முன்னாடி காமிச்சிருப்பேன் எவ்வளோ கேவலமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்டீரியர் ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்மளுக்கான லான்ச் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎல் வேற ஓடிட்டுருக்குது இந்த இடத்துல அண்ட் நீங்கள் உட்கார்றதுக்காக ஃபுல்லாக சோஃபாலாம் வச்சு ஒரு குட்டியான செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம கார் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கார் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இப்போ இங்கேயிருந்து பார்த்தா தெரியும் நான் ஆக்சுவலி வந்து க்ளீன் பண்ணுறதுனால இந்த கண்ணாடி கொஞ்சம் அழுக்காக இருக்குது கிளாரிட்டி நம்ம முடியல கம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஸோ நம்ம கார் வந்து வேக்யூமில் முடிச்சிட்டாங்க வேக்யூம் உள்ள ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ எக்ஸ்டீரியர் எடுத்துகிட்டு வராங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷ் ஒன்று கொடுப்பாங்க ஒரு ஜெட் ஜெட் மாதிரி ஒரு இது ஒன்று வச்சுட்டு கன் ஒன்று வச்சுட்டு இந்த இடத்துல ப்ரெஷர் வாஷ் பண்ணுவாங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் மேலே நம்மளுக்கான ஆண்டனாவை கழட்டிட்டாங்க ஏன்னா அந்த ரோல் வந்து சுத்தும் போது எதுவுமே அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் சின்ன ஆண்டனை வரைக்குமே எடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது ஃப்ரண்ட்டில் லிப்போ இல்லை சைடில் ஸ்கர்ட்டோ போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் பண்ண முடியாது கார் ஸ்டாக்கான கண்டிஷனில் இருந்தால் தான் உங்களால் வர முடியும் நீங்கள் கஸ்டமைசேஷன் எதாவது பண்ணிட்டீங்க எக்ஸ்டீரியரில் சின்ன பாய்ச்சு எதாவது மாற்றிருக்கீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் இவங்களோட நார்ம்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ ஸ்மோக்கிங் உங்களால் இந்த இடத்துல உங்களால் வந்து சிகரெட் பிடிக்க முடியாது அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து நார்மலாக வெறும் ஐபிஎல் மட்டும் தான் பார்க்கலங்கன்னு நினைச்சிங்க அது மட்டும் கிடையாது கொஞ்சம் ஆப்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிக் டிவிலேருந்து சிஎன்என் அப்புறமா இடி டிவி நேஷ்னல் ஜியாகிரபி அப்புறமா டிஸ்கவரி சோனி சிக்ஸ் அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல சிசிடிவி வச்சு நம்மளை நோட்டுமே பண்ணுறாங்க இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வாஷ் ரூம் ஒன்று இருக்குது ஒரு வாஷ்ரூம் ஒரு ஏசி அப்புறமா ஒரு லவுஞ்ச் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் வச்சுருக்காங்க தண்ணி வேணும்னா நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கு குடிச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு காஃபி ஆர் டீ வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபைவ் ருபீஸ் பே பண்ணணும் அதுக்குமே ஒரு குட்டியான போட் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க டீ காஃபி டோக்கன்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபைவ் ரிசப்ஷனில் போய் வாங்கிக்கணும் கீழே ஸோ வந்து இந்த இடத்துல கேஷ் அண்ட் கார்டு தான் வந்து எக்ஸப்ட் பண்ணுறாங்கண்ணா இப்போ நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம காரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஜெட் வாஷ் இன்னும் பண்ணல ஆ பண்ணல இப்போ தான் வந்து என்னுடைய மேட்டே எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க இந்த கார்னரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய மேட் ரொம்ப அழுக்கா இப்போ தான் வந்து ப்ரெஷர் வாஷ் ஒன்று கொடுக்குறாங்க ஏன்னால் வந்து மேலே போக முடியாத டஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதாவது கொஞ்சம் நல்ல செட்டில் ஆகி சில டஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து செட்டில் ஆகிடும் அந்த இடத்துல ஸோ அது வந்து அந்த மிஷினில் இருக்கும்போது வந்து கரெக்டாக இருக்காது அந்த மிஷின் ரோல் பண்ணி வரும்போது ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரையராக ஒரு ப்ரெஷர் வாஷ் ஒன்று கொடுத்துட்றாங்க நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு உங்களுக்கான மேட்ச் பார்க்கலாம் ஜாலியாக உட்காந்துருக்கலாம் காஃபி குடிக்கலாம் அப்புறம் உங்களோட கார் வாஷுமே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச சென்னையில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கார் வாஷ் ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நீங்கள் இங்கே வரலாம் ஈஸியாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நீங்கள் வரலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய இடத்துல கார் வாஷ் கொடுத்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வெயிலில் வெயிட் பண்ணணும் அப்படின்னா வந்து கொடுத்துட்டு நீங்கள் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கான லோன் ஜோன் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களோட கார் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்டில் சொல்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கான கார் வாஷை நீங்கள் பார்க்க முடியும் அண்ட் அங்கேருந்து நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா சப்போஸ் நீங்கள் டயர் அலைன்மெண்ட் அப்படிலாம் அந்த வீல் சேஞ்ச் எதாவது பண்ணுறீங்கன்னா அது இந்த இடத்துலேருந்து பண்ணலாம் ஸோ நடுவில் ஒரு பே மாதிரி வச்சுருக்காங்க அந்த பேலேருந்தா நம்ம ரைட்டில் டயர் அலைன்மெண்ட் வச்சு பார்த்துக்கலாம் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கான கார் வாஷுமே நீங்கள் இங்கே இருக்கிறத பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் பண்ணுறாங்க சப்போஸ் சில இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேடியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க என்னன்னா வந்து நம்மளோட பார்ட்ஸ் எதாவது பண்ணிவிடுவாங்களா டயர் மாற்றுறது எதாவது பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் எல்லாமே யோசிப்பீங்க ஸோ இந்த இடத்துல அது எதுவுமே கிடையாது ஒளிவு மறைவே கிடையாது இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த பக்கம் டயர் டயர் என்ன மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்புறம் கரெக்டாக மாற்றுறாங்களா இல்லையா உங்களுக்கான சஜஷன் இருந்தால் கூட நீங்க இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கலாம் இது க்ளீன் பண்ணல இது க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா கீழே போய் கூட நம்ம சொல்லிக்கலாம் ஸோ ரொம்ப ஓப்பன் அண்ட் ஜெனுவினான ஒரு கார் வாஷ் பிளேஸ் பயங்கர டீசெண்டாக உங்களுக்கான ஒரு ரெஸ்ட் பண்ணுற இடத்தோட இந்த இடத்துல இருக்குது ஆர்கே சாலையில் தான் இருக்குது ஸோ வந்து மெய் மெயினான கொஷின் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோந்தான் இருக்கும் ஸோ அது வந்து வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் நீங்கள் இதை அடுத்து செக் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் நான் கார் வாஷ்க்கு இதை விட பெஸ்ட்டாக இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் உட்காந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அவங்களோட சர்வீஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ இயர்ஸாக நான் இங்கே தான் கொடுத்துட்டுருக்கேன் த்ரீ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக வந்து நான் இங்கே தான் கொடுத்துட்ருக்கேன் என்னோடய கார் வாஷ்க்கு இப்போ லாஸ்ட்டாக இந்த கோவிட் வந்தனால தான் வந்து லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்சோ எயிட் மந்த்ஸாக வர முடியல அதுக்கு முன்னாடி சம்மரில் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து இந்த இடம் க்ளோஸாக இருக்கும் சம்மரில் மோஸ்ட்டாக இந்த இடம் க்ளோஸாக இருக்கும் ஏன்னா அந்த வாட்டர் சப்ளை கம்மியாக இருக்குதுன்ற ரீசனுக்காக எங்களால் இவ்வளோ வாட்டர் இங்கே வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி நான் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் போட்டுவிட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வந்துக்கலாம் ஸோ பிளான் பண்ணி வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த இடத்துக்கு ஓகே ஸோ இப்போ தான் வந்து ப்ரெஷர் வாஷ் பண்ணி முடிச்சாங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து எவ்வளோ குட்டியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ பெருசாக வந்து அது சுத்தும் போது எவ்வளோ பெருசாக ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ அதுதான் வந்து இருக்கிற பெரிய விஷயம் அது பார்க்கறதுக்கு இப்போ அந்த குட்டியான ரோல் இது எப்படி கார் வந்து இவ்வளோ பெருசாக க்ளீன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அது ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அது ரோல் ஆகாது நார்மலான வாட்டர் கோட் ஒன்று கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே ஒரு வாட்டர் கோட் ஒன்று கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோம் கோட் ஒன்று கொடுப்பாங்க அதாவது சோப் வாட்டர் இருக்குல்ல அந்த ஃபோமோட இதை பபுள்ஸ் வச்சு இன்னொரு கோட் ஒன்று கொடுப்பாங்க ஓகே ஸோ வாட்டர் கோட் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோம் வருது அந்த இடத்துல அந்த ஃபோம் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து எந்த ஒயிட் காரில் தெரியாது ஆனால் ஃப்ரண்ட் கிளாஸ் சைட் கிளாஸ்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்துக்கோங்க இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரண்ட் கிளாஸில் உங்களுக்கு அந்த ஃபோம்க்கான ஃபினிஷ் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் எஸ் அண்ட் நான் இங்கேருந்து கூட போய் காட்டுறேன் உங்களுக்கு இங்கேருந்து இன்னும் கிளியராக தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ ஃபுல்லாகவே ஃபோம் வச்சு இன்னொரு கோட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கோட் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரோலே வந்து யூஸ் ஆகும் மேலே இருக்கிற இந்த ரோல் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பாடி யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற காரோட பாடியை வந்து கவர் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக ஃபோம் வச்சு கவர் பண்ணிட்டாங்க அண்ட் இப்போ பாருங்கள் அது சின்னதாக இருந்தது இப்போ எவ்வளோ பெரிய ரோல் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மூணுமே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வச்சு க்ளீன் பண்ணிவிடுவாங்க அந்த அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அந்த பேக்கில் வரும் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கிரில்லாம் இருக்குதுல்ல கிரில் லேம்ப்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மூமெண்ட் வச்சு கவர் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ரோலுமே சைடில் வந்துடும் அண்ட் பின்னாடி இருக்கிற அந்த ரோல் மட்டும்தான் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க ஹூட்மே சரி ஃப்ரண்ட் வின்ஷீல்டு அண்ட் மேலே இருக்கிற ரூஃபுக்குமே மேலே இருக்கிற அந்த ரோல் மட்டும்தான் யூஸ் ஆகும் இப்போ சைடில் வந்து ரெண்டு ரோலும் சைடில் இருக்க பாடிக்கு கவர் பண்ண போயிடுச்சு அண்ட் அந்த பின்னாடி இருந்த ஒரு ரோல் மட்டும்தான் உங்களுக்கு டாப்பில் இருக்கிற அந்த பாடியை கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து நியர்லி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலிங் மாதிரி தான் உங்கள் காருக்கு நார்மலான கார் வாஷ்ருங்க கூட என்னால் கேப்ஷனில் போட முடியாது வித் அவுட் மேபி பாலிஷ் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு நூக் அண்ட் கார்னர்ஸுமே மிஸ் பண்ணாமல் இந்த கார் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இப்போவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா சொல்லணும் நான் கீழே போயிட்டு காட்டுறேன் இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கேருந்து போதே ஆக்சுவலி இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பட்டனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது ஸோ வந்து கீழே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு இன்னும் க்ளியராக தெரியும் இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் போன மாதிரியே மறுபடியும் பேக்கில் எடுத்து வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த மிரருக்குமே வந்து க்ளீன் இருக்காங்க அந்த கிளாஸுக்குமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பின்னாடி அந்த இதை ரெஸ்ட் பண்ண உடனே எவ்வளோ தின் ஆகிடுச்சின்னு பாருங்கள் மறுபடியும் சுத்த ஆரம்பிக்கும் போது அதுவுமே செம்ம திக்காக மாறிடும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவோட மீதியை வந்து நான் கீழேருந்து வந்து கண்டினியூ பண்ணுறேன் எவ்வளோ க்ளீனாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன்னு நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஒரு குட்டியான ஒரு வேக்யூம் அப்படின்னா அந்த பவர் ஏர் ஃப்ளோ ஒன்று கொடுக்குறாங்க அது ஏன்னா எக்ஸஸாக மேலே இருக்கிற வாட்டர் ட்ரா ட்ராப்லெட்ஸ் எல்லாத்துமே வந்து தள்ளி விடணுன்றதுக்காக ட்ராப்லெட்ஸ் ஏன் தள்ளி விட்றாங்க அது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராப்லெட்ஸ் மேலே இருந்துச்சுன்னா மறுபடியும் டஸ்ட் அதில் செட்டில் ஆகும் அந்த ட்ராப்லெட்ஸ் காயும்போது அது வந்து ஒரு குட்டியான ஒரு பேட்டர்ன் உருவாக்கும் ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக கிளியராக உங்களுக்கான வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க ஸோ எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் மறுபடியும் நம்மளோட காரை துடைப்பாங்க ஏன்னா மைன்யூட்டான வாட்டர் ட்ராப்லெட்ஸும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே துடைப்பாங்க ஸோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் ஃபைனலாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அது மேலே தான் டஸ்ட்டு உட்காரும் அதுக்கப்புறம் அந்த அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து காஞ்சிரும் ஆனால் அந்த டஸ்ட்டு கீழே வந்து ஆகி ரவுண்டான பேட்டர்ன் பேட்டனாக கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அது வரைக்கும் இவங்க இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க ஒரு ஏர் வச்சு ஒரு ஃப்ளோ ஒன்று கொடுத்து மேலே இருக்கிற எக்ஸசுவாக செ எக்ஸுவாக இந்த வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டுருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ரெண்டு பில்லர் இருக்குல்ல அது வழியாக தான் அந்த ஏர்ஃப்ளோ வருது அந்த ஏர்ஃப்ளோ வழியாக தான் மேலே உட்காந்துருக்கிற வாட்டரோட சின்ன சின்ன டிராப்ஸுமே அதை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு ப்ராசஸுமே மிஷின் வச்சு பண்ணிட்டுருக்காங்க ஸோ எரருக்கு சான்ஸே கிடையாது இந்த இடத்துல ஸோ கன்ஃபார்ம் இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கான கார் வாஷை பண்ணிக்கோங்க ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி வந்து பயங்கரமாக நீட் பண்ணி கொடு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இந்த இடத்துலலாம் எனக்கு எவ்வளோ டஸ்ட் இருந்ததுன்னு நான் உங்கள்கிட்ட முன்னாடி காமிச்சிருப்பேன் சுத்தமாக ஒரு இடத்துல கூட டஸ்ட்டே இல்லை அண்ட் கீழே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு மேட் வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அண்ட் அதுக்கு மேலே எம்ஆர்எஃப் ரயூ கண்ணு தைங்கயூக்கான மேட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பயங்கரமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அப்படின்லாம் வந்து இன்னும் பரவாயில்ல இன்னும் பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சுத்தமாக இல்லவே இல்லை உங்களுக்கு இந்த இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு கார் செம்ம க்ளீனாக தெரியுது அப்படின்னு சொல்லணும் டோர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு லைட்டாக ப்ரைட்டாக இருக்கும் லைட்டு ப்ரைட்டு பயங்கர ரைமிங்காக இருக்குது ஸோ கார் பார்த்தீங்கன்னா க்ளீன் க்ளீனாகிடுச்சு இப்போ பெரிய கேள்வி இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இதோட பில் உங்கள் ஒரு குட்டியான என்வெலப்பில் கொடுத்துருக்காங்க அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுற கேமராவை எப்படி பிடிக்கிறது கேமராவை கேமரா பர்சனை ஸ்டாண்ட் போட்டு நிற்க வச்சிட்றேன் ப்ளீஸ் நி நிற்பியா நிற்காது ஓகே இது ஓரளவுக்கு நிற்க நினைக்கிறேன் ஆங்கிள் ஓகேன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் நம்மளுக்கான பில் இது ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் கஸ்டமர் நேம் சரவணன் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பில் அமௌண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கார் வாஷ்க்கு டேக்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி டூ வரைக்கும் வருது உங்களால் அவ்வளோ க்ளியராக பார்க்க முடியுமான்னு தெரியலை ஸோ ஃபோர் ஃபார்ட்டி டூ ஹேஷ் பேக் அப்படின்றனால த்ரீ ஃபார்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அண்ட் அதுலேருந்து உங்களுக்கு டேக்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க ஸோ அந்த ரீசன்காக உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி இன்னும் எனக்கு மெமரி இன்னைக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி டூ ஃபோர் ஃபோர் டூ ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு எதாவது நினச்சிங்கன்னா உங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க எம்ஆர்எஃப் டயர் ட்ரோம் அட் எம்ஆர்எஃப் மெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கான இது கொடுத்துக்கலையே புக்கிங் ஐடின்னு எது ஒன்று கொடுத்துருக்கணுமே அப்படி எதுவுமே இல்லையா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்குது ஆனால் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க வீக்லி ஹாலிடே இருக்குது என்னடேன்னு கேட்டிங்கன்னா சண்டே ஹாலிடே மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் எயிட் ஏஎம் டு எயிட் பிஎம் எல்லாமே இந்த கார்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு செகண்ட் நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணி பாருங்கள் அப்படிலாம் அது ஒரு ஃபோட்டோ கூட போடுறேன் சப்போஸ் ஒழுங்காக தெரியல அப்படின்னா ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யார் யாரெலாம் வந்து கார் வாஷ் சென்னையில் நல்ல சென்னையில்னு இல்லை ஆமாம் சென்னையில் தான் ஸோ நல்ல ஒரு கார் வாஷ் சிட் சிட்டிக்குள்ளே அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் கேமரா பார்த்தீங்கன்னா போய் டொங்குன்னு கன்னடில் இருந்துச்சு ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அப்படின்றத எந்த விதமான டவுட்டுமே இல்லாமல் நான் நீங்கள் சொல்லிக்கிறேன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக தான் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் இந்த இடத்த செக் பண்ணியே ஆகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட கேமரா வேறு செத்து போகுது நினைக்கிறேன் பேட்டரி இல்லாமல் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்கள் ஃபோர் ஃபார்ட்டி டூக்கு உங்களுடைய பேக்கை நீங்கள் பயங்கர க்ளீனாக மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்கே சாலையில் இருக்கிற எம்ஆர்எஃப் டயர்ட் டயர்டு ரூமுக்கு ஒரு விசிட் ஒன்று பண்ணுங்க அண்ட் நீங்கள் வந்து உங்கள் காரை பயங்கர க்ளீனாக பார்த்துக்கோங்க ஆக்சுவலி அந்த கார் வாஷுன்றதே நான் வந்து இந்த லெவலுக்கு என்றைக்கு நான் விட்டதில்லை இப்போ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ அதனால வீட்டில் இருந்து காரை க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா நானே உட்காந்து உட்காந்து தொடச்சு தொடச்சி பார்த்துக்கிட்டு ஒரு கார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இல்லாத காரணத்தினால் இந்த காரை இப்படி விட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்காஸ் பை பை மறக்க வீடியோ லைக் போட்டு போங்க நிறைய பேர் வந்து லைக் போடாமல் போகிறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க ஏன் இப்போலாம் பண்ணுறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கார் வாஷ் மச்சான் வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குதா அப்படின்னு கதறிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்பாவும் இருக்கலாம் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை அப்பாவும் இருக்கலாம் சித்தப்பாகவும் இருக்கலாம் யாருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க பை பை